மாமிசம் அப்படிங்கிறது வந்து தடை செய்யப்பட்டது. அது வந்து ஒரு உயிரை கொல்லாமல் இருக்கிறதுன்னு கூட வச்சுக்கலாம். பிராமின்ஸ்க்கு வந்து ஓதுறது, ஓதவிக்கிறது, கற்றுக்கிட்ட வேதத்தை பாராயணம் பண்ணுறது, பூஜைகை புனஸ்காரம் செய்கிறது இதுதானே தவிர, புரட்சிங்கிறது வந்து எல்லா வகையிலையும் ஏற்றுக்கக்கூடியது தான். நீங்கள் அது பிராமின்ஸ் வந்து மாமிசம் சாப்பிட்றது தான் புரட்சின்னு காமிக்கணும்னா, அந்த அன்னபூர்ணி படத்தில் வர சேம் சீன் எங்களுக்கு நடக்கும் காலேஜில், அப்படியே இருக்கும். ஒரு சிக்கன் வந்து ஃபுல் சிக்கன், மாட்டுக்கறியவோ ஒரு பன்னுக்கறியவோ இல்லை ஒரு கோழிக்கறியோ ஒரு மாட்டுக்கறி ஒரு இந்த மட்டனோ இதையெல்லாமும் அவங்க மற்ற ஐட்டம் சமைக்கும் போதெல்லாம் ப்ரேயர் பண்ணா மாதிரியோ இல்லை நமாஸ் பண்ணா மாதிரியோ காமிக்கல. அந்த பிரியாணி சமைக்கும் போது மட்டும் நமாஸ் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பண்ணுறது கூட படிக்கிற பையன் வந்து ஒரு முஸ்லீமாக காமிச்சதும் கடைசியில் நமாஸ் பண்ணிட்டு புர்கா போட்டுட்டு இப்போ நாங்கள் வேண்டிக்கிறோம், சாமி வேண்டிட்டு தான் பண்ணுறோம் கண்டிப்பாக. அதனால ஜெயின்ஸ்லாம் கூட ரூட்டட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க ஜெயின்ஸ், ஏன்னா அது ஈக்குவலன் டு அவர் சத்திரியர் வம்சம். அவங்க வந்து சாப்பிட்ருந்துருக்கலாம், அது நமக்கு தெரியாது, சாப்பிடாம இருந்திருக்கலாம், யாரும் பக்கத்துலேருந்து பார்க்கல. ஆனால் அவர் வந்து சீதைக்கு இன்னைக்கு எத்தனையோ மக்களோட மனதில் அவர் தான் யுக புருஷர். அதில் வந்து மாற்றுக்கருத்து யாருமே கொண்டு போய் விதைக்க முடியாது. பெட்டலுடைய எல்லாருக்கும் வணக்கம், நான் பார்த்து சாரதி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த சிறப்பு விருந்தினர் பேரு ஹரிஹரன் சுரேஷ். சமீபத்தில் வெளியான அன்னபூர்ணி திரைப்படம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது. சமீபத்தில் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து கூட அதை நீக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. ஸோ பார்வதி கேட்டரிங்ஸோட ஓனர் ஹரிஹரன் அவங்கக்கிட்ட வந்து நம்ம அன்னபூர்ணி படம் பற்றியும் ராமர் சம்மந்தமான அந்த இஷ்யூஸ் பற்றி நிறையா அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கும் அன்னபூர்ணி திரைப்படத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த கேட்டரிங்குள்ளே போகும்போது அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி அன்னபூர்ணி படமும் வந்து என்னோடய லைஃப்பும் கிட்டத்தட்ட 90% சிமிலர் தான். அவங்க எப்படி ஒரு பிராமண குடும்பம், அதில் வந்து அவங்க தனியாக வந்து ஒரு ஷெஃப் ஆகணும்னு ஒரு பேஷன், அந்த மாதிரி அவங்க ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் என்னோடதும். நாங்களும் வந்து ஒரு பிராமின் ஃபேமிலி. எங்கள் அப்பா வந்து ஒரு கோயில் பிரசாத கடைக்கு பிரசாதம் பண்ணி கொடுக்குற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்த ஒரு நபர். நானும் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த மடப்பள்ளி அந்த பிரசாதம் தயாரிக்கிற இடத்துல இருந்து அங்கேயே அதை பார்த்து வளர்ந்தவன் தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு சமையல் துறைக்குள்ள, ஒரு கல்யாண வீடுகளுக்கெல்லாம் சமைக்கிற ஒரு தொழிலுக்குள்ளே போகிறாரு. தொழிற்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சமையல், ஒரு பெரிய ஒரு யூனிட், ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு செய்கிற மாதிரியான ஒரு யூனிட்டாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. ஸோ இது எல்லா ஸ்டேஜ்லேயும் நான் பார்த்துருக்கேன். அப்பா ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் பக்கத்து வீட்டில் சைக்கிள் கடன் வாங்கிட்டு எங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விட்டு கூப்பிட்டு போன அப்பாலேருந்து, நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது காரில் கொண்டு போய் இறக்கி விட்ற அப்பா வரைக்கும் வந்து ஒரு ஸ்டேஜஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா அவரோட உழைப்பு அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி வந்து பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு வந்து அந்த உழைப்பு அங்கே அதோட வீணாயிடக்கூடாது அப்படின்னு, என்னதான் நம்ம வந்து சுவையாக பரிமாறி நம்மளோட சமையல் கடை அப்பாவோட சமையல் கடை வந்து எல்லாரும் பாராட்டினாலுமே அந்த ஜாபோட ஒரு இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் லோ ப்ரொஃபைலாக தான் இருந்தது. அப்போ நம்ம வந்து இதில் நிறையா டெக்னாலஜி இருக்குது, நிறையா விஷயங்கள் புதுமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து என்ன தான் இருந்தாலும் ஹோட்டல் 5-star ஹோட்டலில் போய் சாப்பிட்றது வந்து ஒரு பெருமையாக தான் கருதுகிறாங்க. காரணம் என்னென்னா அது 5-star கேட்டகரிங்கிறத விட அங்கே இருக்கிற வகைகள், அங்கே இருக்கிற ஒரு ஆம்பியன்ஸ், அங்கே இருக்கிற ஒரு ஒரு கிளென்லினஸ், ஹைஜீன், இந்த மாதிரி சுகாதாரமான சுத்தமான ஒரு ஒரு உயர்தரமான ஒரு அமைப்போடு இருக்கிற ஒரு உணவை சாப்பிட்றதுக்கு என்றைக்குமே மக்கள் ஆசைப்படுவாங்க. ஆனால் இதில் இலையில பரிமாறுற இடத்துல கல்யாண மண்டபங்களில் அந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸை வந்து கொடுக்க முடியாத சூழல், அப்போது அதுக்கான முயற்சியே இல்லாத ஒரு காலகட்டம், அதையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இது படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு எதிர்ப்பு அப்பா வந்து இல்லை இந்த துறைக்கே வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா அதில் நிறையா காரணங்கள், இது வந்து ரொம்ப கஷ்டமான தொழில், ஆளுக வந்து கிடைக்கிறது கஷ்டம், நமக்கு வேலை செய்கிறதுக்கு வந்து வேலை தெரிந்த நபர்கள் வந்து சீக்கிரமாகவே இதில்
இல்லாமல் போயிடுவாங்க. அப்புறம் நிறைய நேரம் கண்ணு முழிக்க வேண்டியது இருக்கும், தூக்கம் பசி இதெல்லாம் பார்க்க முடியாது, கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கும், நிறையா பேருக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஒரு வீட்டு ஒரு கல்யாணத்தோட சக்ஸஸே அந்த வீட்டில் போடுற சாப்பாடு தான். அதுவும் உணவு அப்படிங்கும்போது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க இல்லையா அந்த விஷயத்தில். அந்த மாதிரி வந்து ஒரு உணவு தான் வந்து ஒரு கல்யாணத்தோட அன்னைக்கு அந்த கல்யாண நிகழ்ச்சி கல்யாணம் அதுக்கப்புறம் அவங்க வாழ்கிற வாழ்க்கை தான் இட்டர்னல். ஆனாலும் அந்த அந்த ரெண்டு நாள் வைபவத்தை வந்து தாங்கி பிடிக்கிறது வந்து உணவு. அந்த உணவு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நமக்கு வேணும். நீ வந்து சின்ன பையன், நீ வந்து இது உனக்கு இது வாய்க்கலை அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்னால ஒரு வீட்டு கல்யாணம் வந்து நம்ம இதாக போயிடக்கூடாதுங்கிற மாதிரியான எண்ணம்லாம் அப்பாவுக்கு இருந்தது. அதனால் இந்த தொழில் வேண்டாம், அப்பா கஷ்டப்பட்டது அப்பாவோட போகட்டும், நீ வேணால் இன்ஜினியராகு டாக்டராகு ஐஏஎஸ் ஐபிஎஸ் உனக்கு என்ன மாதிரி படிக்கணும்னு தோணுதோ அப்பா என்ன கஷ்டப்பட்ட வேணாலும் உன்னை சேர்த்து விடுறேன், ஆனால் நீ அந்த மாதிரி படிச்சுக்கோ அப்படின்னாரு. ஆனால் இல்லைப்பா எனக்கு வந்து இதுதான் ஆசை. அப்பா வந்து இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ண அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் நான் கேட்டரிங் துறையில் தான் நான் சாதிப்பேன் அப்படிங்கிறது அந்த ஒரு இல்லை அது வந்து பை ஜீன் கூட வந்திருக்கலாம். ஏன்னா எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவோட அப்பா வந்து ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாங்க. அப்பா வந்து இந்த மாதிரி பிரசாத கடை ஸ்வீட் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அப்பா லட்டு அதிரசம் அதெல்லாம் அந்த அதிரசம்லாம் இது வரைக்கும் நான் அதுக்கப்புறம் எங்கேயுமே சாப்பிடல. எங்கள் அப்பா தயார் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அதை அதே தொழில் எடுத்து பண்ணாங்க. அந்த ரெண்டு ரெசிபியும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு அதிரசம் நாங்கள் நான் இது வரைக்கும் லைஃப் டைமில் சாப்பிடவே இல்லை. அந்தளவுக்கு பண்ணுவாங்க அப்பா அம்மா ரெண்டு. ஸோ ஒரு கட்டத்தில் அப்பா வந்து எஸ் சொன்னதுக்கப்புறம் கேட்டரிங் ஃபீல்டுக்குள்ள அப்பா எஸ்ஸே சொல்லலை. சொல்லலை அப்பா எஸ்ஸே சொல்லலை. அப்பா வந்து சரி அப்புறம் உன் தலையெழுத்து என்னவோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி. வீட்டில் அம்மா என்ன சொன்னாங்க மற்றவங்க அம்மா மனைவி? அம்மா வந்து என்ன அம்மா வந்து எங்கள் அம்மா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். எங்கள் அம்மா வந்து ரொம்ப டிப்பிக்கல் பிராமின். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட வீடு இருக்கு இல்லையா, எங்கள் அம்மாவோட அண்ணாலாம் வந்து நல்ல வேதம் படித்த ஒரு நபர். அதனால் அந்த குடும்பத்தில் வளர்ந்ததில் ஆனால் அவங்க அப்பாவும் வந்து ஒரு தியேட்டர் கேன்டீன் நடத்திட்டு இருந்தவர் தான் எங்கள் அம்மாவோட அப்பாவும். அவங்களுக்கும் அந்த சமையல் டச் உண்டு. ஸோ ரெண்டு சைடும் எனக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து சமையல் டச் இருக்கிறதுனால கூட எனக்கு ஜீனில் வந்திருக்கலாம். ஆனால் ரொம்ப ஆச்சாரமான குடும்பம் எங்கள் அம்மா வகையில் எல்லாருமே. அதனால் எங்கள் அம்மானால் வந்து முதல் விஷயம் நான் இது போய் சமையல் வந்து படித்து தான் கற்றுக்கணும்ட்டு இல்லைப்பா, நம்ம ஆற்றுலேயே சமைக்கிறோம், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு அம்மா நான் கற்றுத்தரேன், நீ வந்து வேறு படிக்கிறபடி படி, அப்பா தொழிலே எடுத்து நடத்து. ஆனால் கற்றுக்கிறது வந்து அப்பா கூட போய் மண்டபத்தில் கற்றுக்கலாம், இல்லை நான் கற்றுத்தரேன், நம்ம எத்தனையோ வகையில் வந்து கற்றுக்கலாம். அது என்ன ரீசன் படிக்கணும்னு? சரி ஓகே படிக்கிறதுக்கு ஓகே சம்மதிச்சிட்டாங்க, நீ கேட்டரிங் தான் வரணும்னா நாங்கள் சொல்லித்தரோங்கிறாங்க. ஆனால் ஏன் கிளாஸ் போய் படிக்கக்கூடாது? இல்லை அங்கே தான் அந்த நான்வெஜ்ஜுங்கிற ஒரு கான்செப்ட் வந்துடுது இல்லை. அங்கே வந்து நீங்கள் அசைவத்தை சமைக்கணும், அசைவத்தை தொடணும், அந்த மாதிரி விஷயம்லாம் வருது. பையன் எங்கேயாவது அசைவம் சாப்பிட்ருவானோ அப்படிங்கிற, ஆமா அந்த மாதிரி விஷயத்துல வந்து பிறந்து போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அம்மாவுக்கு. ஆனா நான் வந்து இல்லம்மா அப்படிலாம் இல்லை, அதை என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், எனக்கு அந்த மாதிரி ஆசைகளும் இல்லை. ஆனா சமைப்பேன் கண்டிப்பா, தொட்டு சமைக்காமலாம் இருக்க முடியாது, கண்டிப்பா சமைச்சுதான் ஆகணும். அதுவும் இல்லாம நீங்க ஆத்துல சொல்லித்தரது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கைப்பக்குவம் வேணால் கிடைக்குமே தவிர, நீங்கள் இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக போகும்போது கைப்பக்குவம் வேணும். இருந்தாலும் அந்த ரெசிபீஸ் மெஷர்மெண்ட்ஸில் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸில் தான் வரும். அந்த மாதிரி மெஷர்மெண்ட் ரிலேட்டடாக டெக்னாலஜி, ஒரு இன்றைக்கி வந்து நீங்கள் குக்கரில் சமைக்கிறது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, அன்றைக்கி இருக்கும்போது ஒலை வைக்கிறது, இன்றைக்கி ஸ்டீமரு ஓவன் காம்பி ஓவன் வந்து வந்துருச்சு, எலக்ட்ரிக்லேயே குக் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா ரிலேட்டட் டெக்னாலஜி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கிறது வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனாலும் தெரியும். நம்ம படிப்புலையும் நமக்கு வந்து அது சொல்லித்தரணும். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் உலை வச்சு கற்றுக்க தரது வந்து நீங்கள் ஆற்றுல கற்றுத்தரலாம், குக்கரில் பண்ணுறது ஆற்றுல கற்றுத்தரலாம், ஓவனில் பண்ணுறது நீங்கள் உங்களுக்கே தெரியாதேம்மா, நம்ம அடுத்தது கட்டத்துக்கு நம்ம எப்படி போக முடியும்னு நம்ம அந்த மாதிரிலாம் அவங்கள ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கப்புறமும் ஒத்துக்கலை. அதுக்கப்புறமும் என்ன பண்ணாங்கன்னா, சரி இது வந்து நீ இவ்வளோ தூரம் ஆசைப்படுற தொழிலை வந்து வேறு மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறேங்கும்போது நான் அதுக்கு தடையா இருக்க விரும்பல, ஆனா எனக்கு வந்து குலதெய்வத்திட்டு நான் கேட்கணும்னு சொல்லி உத்தரவு பூ போட்டு கேட்டு அதுல வந்து எங்க மாமா சொன்னேன் இல்லையா, எங்க மாமாவும் வந்து அவரும் ஒத்துக்கிட்டார். ஆக்சுவலா அவர் வந்து ஒரு பெரிய வேதம் படிச்சவர், ஆனா அவர் கூட வந்து என்ன சொன்னார்னா, சரி
நம்ம வந்து கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே சரிதான், நம்மாத்து குழந்தை வந்து தப்பா போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நானே சாப்பிட்றது நானே சமைக்கிறதுனா அதே தப்பான ஒரு நோட்டமாக, அது அவங்க வளர்ந்த சூழல் அப்படி, அவங்க கற்றுக்கிட்டது அப்படி, அவங்களுக்கு அவங்களோட புரிதல் வந்து மாமிசம் அப்படிங்கிறது வந்து தடை செய்யப்பட்டது, அது வந்து ஒரு உயிரை கொல்லாமல் இருக்கிறதுன்னு கூட வச்சுக்கலாம், நமக்கு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வரலாம். பிராமணர்களுக்கு வந்து ஏன் புலால் மறுக்கப்பட்டது அப்படின்னா, அந்த நிறையா விஷயங்கள் இருக்கு அதில், நீங்கள் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த பட்டை கிராம்பு இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நம்மளோட சாந்தமான சுபாவம் வந்து மாறுறதுக்கான தன்மை வந்து வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு காரணம், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது, அந்தளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பிராமின்ஸ்க்கு வந்து ஓதுறது ஓத வைக்கிறது, கற்றுக்கிட்ட வேதத்தை பாராயணம் பண்ணுறது, பூஜைகை புனஸ்காரம் செய்கிறது இதுதானே தவிர, நீங்கள் வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்டு அதை டைஜஸ்ட் பண்ண அளவுக்கு கூடிய ஒரு வேலைப்பழு வந்து அவங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி காரணங்களால் கூட மறுக்கப்பட்டிருக்கலாம், எத்தனையோ வகையான காரணங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன ப்ராக்டிஸ், பிராமின்ஸ் சாப்பிட்றதில்லை. அது அந்த அந்த ப்ராக்டிஸை வந்து நம்ம ஏன் அவங்கள வந்து ஹியூமிலேட் பண்ணும், அதை வச்சு அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்ணுறதோ அதுக்காக அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ தப்பு. நீங்கள் வந்து புரட்சிங்கிறது வந்து எல்லா வகையிலையும் ஏற்றுக்கக்கூடியது தான். நீங்கள் அது பிராமின்ஸ் வந்து மாமிசம் சாப்பிட்றது தான் புரட்சின்னு காமிக்கணும்னா அது இது எந்த வகையில் நியாயம், எந்த வகையிலுமே நியாயம் இல்லை. ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் இது இது செய்யலாம் இது இது செய்யக்கூடாதுன்னு வகுத்து வச்சுருப்பாங்க. அது வந்து இந்து மதத்தில் மாமிசம் மறுக்கப்பட்டதானா கிடையாது, ஆனால் பிராமண வகுப்பினருக்கு மறுக்கப்பட்டிருக்கு. அது வந்து வேதத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க, வேதத்தில் சொல்லலைனாலும் அது அவங்க ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்க. என்னைக்கு இந்த பகுத்தறிவோ இல்லை புரட்சியோ என்னைக்கு வந்து மதிக்கப்படும் அப்படின்னா, அவங்க வந்து அதை வலுக்கட்டாயமாக திணிக்கிற வலுக்கட்டாயமாக திணிக்கிறதோ அதை வந்து ஊக்குவிக்கிறதோ அதை வந்து அந்த அந்த அதை நோக்கி அவங்களை நகர்த்தி கொண்டு போகிறது இது எல்லாமே வந்து வலுக்கட்டாயமாக நடக்கும்போது அது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பக்கம் வீட்டில் சம்மதம், ஒரு ஒரு வழியாக அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் சரி பையனோட ஆசைக்காக அவங்க வந்து சம்மதம் சொல்லி அனுப்புகிறாங்க. கிளாஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த அசைவத்துக்கும் அந்த இடைவெளி இருக்குல்ல, அது எப்போ வந்து இதாகுது? ஸ்கூல் படிக்கும் போதும் சரி காலேஜ் படிக்கும் போதும் சரி எங்கள் கிளாஸில் இந்த ஒரே பிராமின் நான் தான். அந்த வகையில் வந்து என்னை வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க எங்கள் கூட இருந்தவங்க எல்லாருமே. அவனுக்கு அவன் சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறத வந்து அவங்க உணர்ந்துருந்தாங்க. கேலி கிண்டலுக்காக சும்மா விளையாட்டுக்காக அடே இதில் கலந்துருக்கிடாமாங்க. ஸ்கூலில் வந்து என்னை கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களும் என்னை ஐயருன்னு தான் கூப்பிடுவாங்க, டே ஐயர் வாரான்னு தான் கூப்பிடுவாங்க, அப்படி தான் இருக்கும். காலேஜில் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து நான் நாங்கள் பிராமின்ங்கிறது வந்து பை டிஃபால்ட்டாக இருந்ததே கம்மியான பர்சன்ஸ் தான் நாங்கள் எங்கள் காலேஜில், அதனால எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த கஸ்டம்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதனால நல்லா தெரியும். அப்படி வந்து அவங்களும் வந்து என்னை இதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இது பண்ணதில்லை. ஆனால் அந்த அன்னபூர்ணி படத்தில் வர சேம் சீன் எங்களுக்கு நடக்கும் காலேஜில், அப்படியே இருக்கும். ஒரு சிக்கன் வந்து ஃபுல் சிக்கன் டீஸ்கின் அந்த ஸ்கின்னு ரிமூவ் பண்ண ஒரு ஃபுல் சிக்கன் வந்து அப்படியே வச்சுருப்பாங்க. இது இந்த பார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கட்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும், இந்த லெக் பீஸ்க்கு வந்து ஒரு கட்டு, விங்ஸ்ன்னு ஒரு கட் இருக்கும், பிரெஸ்ட் பீஸ் கட் இருக்கும், கியூப்ஸ் கியூப்ஸாக எப்படி கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது அந்த சீன் அப்படியே எங்கள் காலேஜில் நடந்தது. அப்போ வந்து எங்கள் சார் டேனியல் சார்லஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் சார் இருந்தார், ரொம்ப நல்ல எக்ஸ்ட்ராடினரியாக எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அவர் அதை ஹேண்டில் பண்ணுறதே பார்த்திங்கன்னா, அந்த சிக்கனை ஹேண்டில் பண்ணுறதே பார்த்திங்கன்னா, ஒரு குயவர் எப்படி மண்பாண்டத்தை ஹேண்டில் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு பதுவாக அப்படியே ஹேண்டில் பண்ணுவார். அந்த மாதிரி கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அந்த படத்தில் நடந்த மாதிரி அப்படியே ஹரி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு என்னை தான் கட் பண்ண சொன்னார். எனக்கா என்ன சார் திடீர்னு என்னை கூப்பிட்டீங்கம்மா, இல்லை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ண சொன்னார். நான் வந்து பிராமின்னு பார்த்துருந்தேன் அப்படின்னா, இதில் அங்கே நடந்ததில் எந்த வேலையுமே நான் செஞ்சுருக்க முடியாது, எந்த விதமான இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷரும் எனக்கு கிடச்சிருக்காது. புச்சரியிலேருந்து அதாவது மீட் கட் பண்ணுறது, ஃபிஷ்ஷு கட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு கை கட்டாகி ஓட்டையும் வந்திருக்கு, அந்தளவுக்கு வந்து ஃபைனாக கட் பண்ணும். இப்போல்லாம் வந்து ஃபில்லேஸ்லாம் கிடச்சிது, நமக்கு என்ன கட்டு வேணுமோ அந்த கட்டாகவே கொடுத்துட்றாங்க. ஆனால் அப்படி இல்லை, ஹோல் ஃபிஷ் அப்படியே வரும். ஃபிஷ்ஷை வந்து டீஸ்கின் பண்ணி ஃபில்லே வேணா ஃபில்லே, ஃபிங்கர்ஸ் வேணா ஃபிங்கர்ஸ், கியூப்ஸ் வேணா கியூப்ஸ், எல்லாம் நம்ம கட் பண்ணணும். எப்படி ஒரு வேதத்தை வந்து ஒரு மந்திரத்தை வந்து நான் கடவுள் முன்னாடி நான் எவ்வளோ ஆத்மார்த்தமாக
எனக்கு வேண்டது அவருக்கு, அவரை வந்து நான் எவ்வளோ ஆத்மார்த்தமாக நான் வேண்டிக்கிறனோ அதுக்கு 1% கூட குறையாம தான் நான் இந்த தொழிலை பார்க்குறேன். ஓகே, அந்த அளவுக்கு தான் இந்த தொழில். அதில் வந்து நான் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருளுமே எனக்கு வந்து அது வந்து அந்த மந்திரங்களுக்கு வந்து சளைச்சது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அதுக்காக நீ வந்து ஒரு மாட்டுக்கறியவோ ஒரு பன்னுக்கறியவோ இல்லை ஒரு கோழிக்கறியோ ஒரு மாட்டுக்கறி ஒரு இந்த மட்டனோ இதையெல்லாமும் நீ மந்திரத்துக்கு ஈக்குவல் பண்ணுறியா அப்படிங்கிறது அல்ல. அது ஒரு நம்ம வந்து கடவுளை வேண்டுறதும் வழிபாடு செய்கிறதும் அது வந்து எப்படி ஒரு தவமோ அது மாதிரி தான் இதுவும் ஒரு தவம். நம்ம போடுற உபயோகப்படுத்துகிற அனைத்து பொருட்களும் நல்ல வகையாக குக் ஆகி அது போய் சாப்பிட்டு சரிமானம் ஆகி அவங்க வந்து எந்த விதமான உடலுக்கும் பாதிப்பு இல்லாமல் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து இது அந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக செஞ்சால் மட்டும்தான் முடியும். நீங்கள் வந்து இன்னைக்கு எத்தனையோ ஃபுட்டு சாப்பிட்றாங்க உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்படின்லாம் அதுக்கெல்லாம் காரணம் வந்து ரொம்ப அதிரடியாக செய்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு அதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணுமோ அந்த டைமுக்கு குக் பண்ணாமல் அந்த மாதிரியெல்லாம் காரணம் தான். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. நம்ம வந்து நாங்கள் அந்த ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டது வந்து அதுக்காக அல்ல, அது ஆத்மார்த்தமாக செய்யணுங்கிறக்காக தான். அந்த வகையில் மதம் வேறு, ஜாதி வேறு, பழக்க வழக்கங்கள் வேறு, தொழில் வேறு. சரி, நீங்கள் கேட்ரிங் படிச்சுட்டு இருந்தீங்க. கேட்ரிங் படிக்கும்போது இறைச்சியில் நம்ம சமைக்க வேண்டியது இருக்கும், அதெல்லாமே இது பண்ண வேண்டியது இருக்கும். முழு நேர அதை தொழிலாக எடுத்து உள்ளே வந்ததுக்கு பிறகு முதல் முதல் ஆர்டர் எப்படி இருந்தது? நான்வெஜ் ஆர்டர் தயங்காமல் கொடுத்தாங்களா, இல்லை இவங்களாம் இவங்க சமைக்க மாட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான தயக்கம் இருந்ததா? அந்த ஆர்டரை முதல்ல கையில் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? அது ஸோ ஒரு 2009-10 வந்து நான் காலேஜ் முடித்தேன். ஓகே, 2010 வந்து நான் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன். 2011 தான் ஃபஸ்ட்டு நான்வெஜ் ஆர்டர் எடுத்தோம். அது வந்து லயன்ஸ் கிளப் ஃபங்க்ஷனு இங்கே கோயம்புத்தூரில் நடந்தது. அப்போ வந்து அந்த லயன்ஸ் கிளப் ஃபங்க்ஷன் அவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் என்எஸ்எஸ் வாலண்டியர், நான் வந்து என்எஸ்எஸ் லீடராக இருந்தேன் காலேஜோட. அதில் வந்து அந்த லயன்ஸ் கிளப் மூலயமா நாங்கள் டைஅப் பண்ணி ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1000 யூனிட் பிளட் வந்து டொனேட் பண்ணோம். அந்த ஈவெண்ட்டில் லயன்ஸ் கிளப் கூட ஒரு லிங்க் கிடச்சதுனால அவங்க நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது என்னை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணித்தாங்க அப்படின்னாங்க. நான் அது வந்து அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா இந்த மாதிரி நான்வெஜ் ஆர்டர்ப்பா அப்படின்னா, என்னப்பா நீ நான்வெஜ் கற்றுக்கிறேன்ட்டு போனேன், சரி அது ஓகே, இப்போ நான்வெஜ் ஆர்டர் எப்படி ஆர்டரே எடுக்க போகிறேன் எடுக்கிற அப்படின்னா, அப்போ நான் சொன்னேன் இல்லைப்பா நம்மளால் பண்ண முடியும், நம்ம எங்கள் குக்ஸு வந்து செய்வாங்களா அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு இது. அவங்களாம் பிராமின் கிடையாது, எங்கிட்ட இருக்கிற குக்ஸ்லாம் பிராமின் கிடையாது, நாங்கள் மட்டும்தான் இன்ஃபேக்ட் பிராமின். அந்த வகையில் அவங்களாம் அதை செய்வாங்களா, ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்கள செய்ய வச்சதும் இல்லை, அவங்க செஞ்சு அப்பா பார்த்ததும் இல்லை, அவங்களால செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்போது நான் சொன்னேன் இல்லைப்பா எல்லாமே நல்லா பண்ணுவாங்க, நம்ம தான் கூட இருக்கோம்ல, நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோம். அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தோம். அது வந்து மேசிவ் ஹிட் ஆச்சு. அப்போ அவர் வந்து அந்த லயன்ஸ் கிளப் அப்போது பிரசிடெண்ட்டாக இருந்தவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார், இந்த பையன் தான் பண்ணான் நல்லா பையன், எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸு. நான்வெஜ் வந்து எங்களுக்கு எனக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது வந்து எனக்கு கண்டிப்பாக தெரில. ஆனால் ஒரு ஐட்டம் வந்து எங்கள் ஷெஃப்பு எங்கள் சார் வந்து பண்ணி காமிப்பார். அந்த பண்ணி காமிக்கும் போது அந்த அந்த ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளேவர் அந்த கன்சிஸ்டன்ஸ் இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். ஒரு உணவு வந்து செஞ்சு பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கா, அந்த ஃப்ளேவர் அந்த அரோமா அதில் இருக்கா, இது ரெண்டு தான் ரொம்ப ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். நீங்கள் அந்த மனமும் அந்த கலர் அந்த அந்த கன்சிஸ்டன்சி உங்கள் கண்ணுக்கு பிடிச்சி போச்சுன்னா உணவு ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிரும். சாப்பிட்றது வந்து 3வது பட்சம்தான், நாக்கோட சுவை வந்து 3வது பட்சம்தான். அந்த மாதிரி வந்து அவர் பண்ணி காமிக்கும் போதே என்னால் நான் வந்து அந்த ஃப்ராக்னன்ஸையும் அந்த அரோமா அந்த கன்சிஸ்டன்சி எல்லாத்தையும் மைண்டில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது அளவு கரெக்டாக வருது. நான் உங்கள் வீடியோ பார்த்தோம், உங்களோட வீடியோ. நீங்கள் வந்து பிரியாணி எதுவும் சமைக்கும்போது தீபாரதனாலாம் காட்டி பூஜையெல்லாம் பண்ணி பிரியாணி சமைச்சிங்க. இப்போது இதே இது அன்னபூர்ணையில் வந்து அவங்க புர்கா போட்டு சமைக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது? இப்போது நீங்கள் நான்வெஜ் சமைக்கும்போது இஸ்லாமியர்கள் வீட்டில் போய் சமைப்பீங்க, அந்த ஃபங்க்ஷனில் சமைக்கும் போது பூஜையெல்லாம் பண்ணும்போது அவங்க உங்களை எப்படி பார்த்துருக்காங்க, நீங்கள் அவங்களை எப்படி பார்த்தீங்க? இல்லை அவங்க அதிலலாம் கலந்துக்க மாட்டாங்க. ரெண்டாவது நான் இன்னொன்று சொல்லிடுறேன், அந்த படத்துக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இதில் என்ன அப்படின்னா, அவங்க மற்ற ஐட்டம் சமைக்கும் போதெல்லாம் ப்ரேயர் பண்ண மாதிரியோ இல்லை நமாஸ் பண்ண மாதிரியோ காமிக்கலை. அந்த பிரியாணி சமைக்கும் போது மட்டும் நமாஸ் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க.
ஆனால் நாங்கள் பண்ணுறது ஒவ்வொரு தடவையும் வேலை அடுப்பு பற்ற வைக்கும் போதும் பூஜை பண்ணிட்டு தான் பண்ணுவோம். அது வந்து பிரியாணி சமைக்கும் போது மட்டும்ன்ட்டு இல்லை. அப்போ பூஜையே பண்ணாமல் பண்ணுறவங்ககிட்டலாம் டேஸ்ட் வராதா, இல்லை வேறு மதத்தில் பிரியாணி பண்ணும்போது அந்த டேஸ்ட் வராதாங்களா கேள்வி கேட்டால், அது வந்து திரை அனுபவத்துக்காக உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வசத்தை வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக வலுக்கட்டாயமாக அது வந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சி. இப்போ அதில் வந்து அந்த சீன் அன்வான்ட் அப்படிங்கிறது மாதிரி அன்வான்ட் இல்லைங்க, அதில் கூஸ்பம்ஸ் வந்ததா உங்களுக்கு, இல்லை இரிட்டேஷன் வந்ததாங்கிறது உங்களோட பர்செப்ஷன். நீங்கள் அதை எப்படி அதை உள்வாங்கிக்கிறீங்கிறத பொறுத்து தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த அந்த படத்தில் வந்து அவர் ஜெய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவங்க அம்மா வந்து முஸ்லீம் ஆனால் வெஜிடேரியன், சாப்பிட மாட்டாங்க சமைப்பாங்க. கிட்டத்தட்ட நான் அதே தான் நான் வந்து இதுவரைக்கும் ஒரு பருக்க ஒரு கறித்துண்டு கூட நம்ம சாப்பிட்டதில்லை. முட்டை வேணா இன்டைரக்டா இப்ப பிஸ்கட்ல பன்னுல அந்த மாதிரிலாம் இருக்கே தவிர, ஒரு எக்கு கூட ஒரு ஆம்லெட் கூட நான் இது வரைக்கும் சாப்பிட்டது. பட் ஃப்ளேவர் நல்லா தெரியும், குக் பண்றதுக்கு நல்லா தெரியும். பிரான்ஸ் எல்லாம் நான் பண்ணேன்னா வேற லெவல்ல இருக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிருக்கேன். அது மாதிரி இந்த கலை வந்து உள்ளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கு வந்து மதம் சாயம் பூச முடியாது. நீங்க வந்து அது வலுக்கட்டாயமா உள் வச்சுதா அப்படிங்கிறது அந்த டைரக்டரோட ஒரு இதுதான். அது நம்ம வந்து கமெண்ட் பண்றதுக்கு இல்லை. அவர் உள்ளர்த்தத்தோட வச்சாரா இல்லை யதார்த்தமா வச்சாரான்னு அவருக்கு தான் தெரியும். இன்னைக்கு முஸ்லீம் பிரியாணி வந்து பிடிக்காதவங்க யாருன்னு சொல்ல முடியாது. நாங்களே 5 டைப் பிரியாணி பண்றோம். அதுல வந்து கிட்டத்தட்ட 3 டைப் பிரியாணி முஸ்லீம் பிரியாணி தான் வரும். அந்த கீர்னூர் பாய் ஒருத்தர் வருவார் எங்களுக்கு பண்றதுக்கு. அவர் வந்து கடைசியில சுத்தியெல்லாம் போடுவார் பிரியாணி முடிச்சதுக்கு அப்புறம், அடுப்பெல்லாம் சுற்றி இதெல்லாம் உப்பெல்லாம் சுற்றி போட்டுட்டு பக்கத்துலேயே எங்களை இன்னைக்கு வரவே விட மாட்டார். தம் உடைக்கிற வரைக்கும் கண்ணுப்பட்டுருன்னு கூட சொல்லுவார் அவர். அந்த மாதிரிலாம் கூட இருக்காங்க. அது வந்து இது வந்து அவங்கவுங்க எப்படி இதை உள்வாங்கிக்கிறாங்கிறது தான். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த வார்த்தைகள் அந்த மெசேஜ் கன்வே பண்ணணுங்கிறதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த மீடியம் தான். அந்த கூட படிக்கிற பையன் வந்து ஒரு முஸ்லீமா காமிச்சதும், கடைசியில நமாஸ் பண்ணிட்டு புர்கா போட்டுட்டு, இப்போ நாங்கள் வேண்டிக்கிறோம், சாமி வேண்டிட்டு தான் பண்ணுறோம் கண்டிப்பாக. அதனால அது அந்த சாமி வேண்டிக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு உள்ளூர ஒரு உத்வேகத்தை தான், ஒரு நம்பிக்கை. எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக அந்த வேலை வேண்டதுலே அதுதான் வேண்டதுலே, நான் இதெல்லாம் உனக்கு படைக்கிறேன், இதெல்லாம் நீ உனக்கு தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நைவேத்தியம் பண்ணல நாங்கள். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தொழில் நாங்கள் செய்ய போகிறோம், இதனால எந்தவித உயிருக்கும் எந்தவித துன்பமும் இல்லாமல் இது நல்லபடியாக முடிஞ்சு அந்த வீட்டில் மேலும் மேலும் சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு வேண்டுதல். அந்த வேண்டுதலோட தான், அதுதான் எங்கள் வேண்டுதலே தவிர, மற்றபடி இது வந்து இது எல்லாமே உனக்கு தான், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நைவேத்தியமாலாம் நம்ம இதை பண்ண போகிறதில்லை. அது வந்து உனக்கு தெரிஞ்ச மொழியில் நாம் பண்ணுறோம், சமஸ்கிருதத்துலேயோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச நானும் ஃப்ரெண்டும் பேசிக்கிற மாதிரி நாங்களும் சாமியும் பேசிக்கிறோம். ஸோ இப்போ ராமரும் லட்சுமணரும் வந்து உண்மையிலே மாம்சம் உண்டாங்களா, அந்த மாதிரியான இது உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, நான் அந்தளவுக்கு ராமாயணம் படித்தது இல்லைங்க. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் என்ன அப்படின்னா, அதில் நிறையா விஷயம் சொல்கிறாங்க. மாமிசம் அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தமே வந்து மாமிசமும் இருக்குது, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கு பேர் கூட மாமிசம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிழங்கு வகைகள், வேறு கிழங்குகளை வந்து மாம்சம் கூட சொல்கிறாங்க. ஜெயின்ஸ்லாம் கூட ரூட்டட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க ஜெயின்ஸ், ஏன்னா அது ஈக்குவலன் டு மாம்சம்னு சொல்கிறாங்க. ஒரு தோண்டி எடுக்கிறாங்க, தோண்டி எடுக்கும்போது பல உயிர்கள் வந்து அதனால் அழியுது, அதனால் கூட சாப்பிட மாட்டாங்கிற ஒரு தியரியெல்லாம் இருக்குது. இது எல்லாமே அவங்களோட ஒரு ஃபுட் ஃப்ரீடம் தான். அதை வந்து நம்ம குவஸ்டின் பண்ணக்கூடாது. இன்னைக்கு வந்து பீஃப் வந்து தடை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காற்று வாக்கில் ஒரு புரளி கிளம்பி எப்படி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சோ, அந்த மாதிரி தான் இது. யாரும் வந்து அவங்க தட்டில் என்ன இருக்கணும்னு அவங்க தான் தீர்மானிக்கணும். அது வந்து தனிநபர் சுதந்திரம், அதில் வந்து யாரும் தலையிட முடியாது. ராமருக்கு மட்டும் அந்த சுதந்திரம் இல்லையா என்ன? ராமரோ லக்ஷ்மணரோ சீதையோ அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட ஒரு இது. ஆனால் ராமாயணத்தில் அப்படி இருந்ததா அப்படின்னு கேட்டால், நான் ராமாயணம் படித்ததில்லை, பட் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டதில் வந்து அவர் அந்த மாதிரி சாப்பிட்டதாகவும் சொல்கிறாங்க, சாப்பிடாத மாதிரியும் சொல்கிறாங்க. அவர் சத்திரியர் வம்சம், அவங்க வந்து சாப்பிட்ருந்துருக்கலாம், அது நமக்கு தெரியாது. சாப்பிடாமே இருந்திருக்கலாம், யாரும் பக்கத்துலேருந்து பார்க்கல. ஆனால் அவர் வந்து சீதைக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணதா
அதுலேயே ஸ்லோகங்கள் இருக்குது. நான் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டேன், தேனும் பழமும் இது மாதிரி கிழங்குகள் இதை இதெல்லாம் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன்னு அவங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணதாக இருக்குது. ஆஞ்சநேயர் வந்து சீத்தையை பார்க்கும்போது அவர் எதையுமே மாமிசம் எதுவுமே சாப்பிட்றதில்ல அவர் அப்படின்னு வந்து சீத்தைக்கிட்ட வந்து அனுமன் சொன்னதாக கூட ஒரு வாக்கியம் இருக்குது. அந்த மாதிரி வந்து இஃப் தான் இது எல்லாமே, அவர் சாப்பிட்டாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அந்த படத்தில் வர மாதிரி மானை வந்து வேட்டையாடின மாதிரி கூட அதில் ஸ்லோகங்கள் இருக்குது. ஆனால் வேட்டையாடினாருங்கிறது தான் ஸ்லோகம் இருக்கே தவிர அதை வந்து சாப்பிட்டாருங்கிற மாதிரி ஸ்லோகம் இல்லை, இது எனக்கு தெரிஞ்சில்லை. இது வந்து அப்பாற்பட்டதுங்க. நான் சொல்ல இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே எதுக்கு அந்த மதம், இங்கே எதுக்கு வந்து இஸ்லாமியர் என்ன சாப்பிடணும், இந்து என்ன சாப்பிடணும், பிராமின் என்ன சாப்பிடணும், இது எதுக்கு அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிட போகிறாங்க. நீங்கள் என்னவா அதை கருத்து வெளியில் சொல்ல வரீங்கிறது உங்கள் உள்ளர்த்தத்தை பொறுத்தது. உள்ளர்த்தத்துக்கும் யதார்த்தத்துக்கும் என்றைக்குமே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை தாண்டி இன்றைக்கி வந்து அரசியல், அந்த மனுஷன் வந்து எந்த விதமான ஒரு சந்தோஷத்தையும் அனுபவித்ததே இல்லை. அவர் போய் இத்தனை யுகம் கழிச்சும் இன்றைக்கும் அவரை வந்து சர்ச்சைக்கு உள்ளாக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் அது வந்து அவருக்கு மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஒரு அன்ஃபார்ச்சுனேட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம வழிபடுறோம். அவர் வந்து நமக்கு ஒரு ஒரு யுகத்துக்கு இத்தனை யுகம் தாண்டி நிற்கிற ஒரு யுகத்துக்கான ஒரு நெறிமுறையை சொல்லி, அந்த அளவுக்கான ஒரு வாழ்வு முறையை இன்னைக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சகோதரத்துவத்துக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்காங்க. அன்னைக்கு வந்து எந்த மதமும் இல்லை, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாதப்போ வந்து அவர் ஒரு ஒரு ஓடம் குகனை வந்து ஆற தழுவியிருக்காரு. ஒரு வானர கூட்டத்து கூட வந்து சகோதரத்துவமாக இருந்திருக்காரு. அந்த மாதிரி சகோதரத்துவத்தை வந்து அவர் அன்னைக்கே ஒரு ஒரு கிங்டம், அது வந்து ஒரு வாஸ்ட் கிங்டம், ஒரு ராஜ்யத்தையே திறந்துட்டு வந்திருக்காரு. அந்த அவங்களோட சகோதரர்களை வந்து அவர் பகமை பாராட்டாமல் அவங்கள வந்து வழி நடத்தியிருக்காரு. அந்த மாதிரி எத்தனையோ வகையில் வந்து அவர் ஒரு யுக புருஷர் தான். அந்த வகையில் வந்து அவர் ஒரு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அவர் வந்து அவரை சுற்றி சர்ச்சைகள் இருந்தாலும் இன்னைக்கு எத்தனையோ மக்களோட மனதில் அவர் தான் யுக புருஷர். அதில் வந்து மாற்றுக்கருத்து யாருமே கொண்டு போய் விதைக்க முடியாது. மொழி, உணவு, இந்த ரெண்டும் வந்து அரசியல் ஆக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு தேவையோ அப்பெல்லாம் இது அரசியல் ஆக்கப்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அதையிலேருந்து வேறுபட்டு நிற்க வேண்டியது வந்து ஒவ்வொரு தனி மனிதனோட கடமை. அது வந்து பகுத்தறிஞ்சு இதை இவங்க அரசியலுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு தீயதை வந்து விட்டுறணும். அப்படி தான் ராமர் இருந்தார், அப்படி தான் மற்ற மதத்தோட கடவுள்களும் அதைத்தான் போதிச்சிருக்காங்க. அவங்களும் சரி இவங்களும் சரி நல்லதை வந்து எடுத்துக்கிட்டு தீயதை விட்டுறது நல்லது. ரொம்ப அழகாக சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நேரத்துக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.